சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். ரமாநிவாசலவைபவம் வதன் க்ஷமாயுதம் வீர ரகுத்வகம் குரம் க்ஷமாதலம் ஏன விஷோபிதம் புரா சமாஶ்ரயேதம் மதுராந்தகீயம். அர்த்தம், ரமா என்கிற திருமகள் இருக்கிறாளே, அவளுடைய நிவாசஸ்தலம் உறையும் இடங்கள் எப்படிப்பட்டவை என்பதை, அவற்றினுடைய வைபவத்தை வர்ணிக்கப் போகிற நான் ரமா நிவாசஸ்தல வைபவம் வதன்னு அகம் இப்பொழுது என்ன பண்ணுகிறேன், ஆச்சாரிய வந்தனம் பண்ணுகிறேன். அப்படிப்பட்ட ஸ்தலங்களிலே ஒன்றாக ஆச்சாரியரையும் கருதி ரமாநிவாசஸ்தல வைபவம் குரும், ஆச்சாரியனிடத்திலேயும் லக்ஷ்மி நிவாசம் இருக்கிறது என்று எண்ணி அவரை சமாஸ்ரயே சார்ந்து நிற்கிறேன். அவர் இன்னும் எப்படிப்பட்டவர் என்றால், க்ஷமாயுதம் வீர ரகுத்வகம். க்ஷமா என்றால் பொறுமை, பொறுமையோடு கூடினவர். ஒரு ஆச்சாரியருக்கு மந்த மதிகளான சிஷ்யர்களுக்கு கூட கற்பிக்கக்கூடிய அளவுக்கான பொறுமை இருக்கும் அல்லவா, அந்த க்ஷமையுடன் கூடிய வீர ராகவாச்சாரியர் என்கிற குரு, க்ஷமாதலம் ஏன விஷோபிதம் புரா. முன்பு இந்த க்ஷமாதலத்துக்கு, அதாவது இந்த பூமிக்கு நில உலகுக்கு விஷோபை ஏற்படுத்தினவர் அழகை கூட்டி கொடுத்து கொண்டிருந்தார், நிலத்துக்கே அழகாக எழுந்தருளியிருந்தார் அந்த சுவாமி மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி. தம் மதுராந்தகீயம் சமாஸ்ரயே அவரை நான் வணங்குகிறேன் என்ற ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஆயிற்று. வழக்கம் போல அதே மூன்று சிறப்புகள் இன்றைய புதிய ஸ்லோகத்திலையும் இருக்கின்றன. ஒன்று, ஒவ்வொரு அடியிலும் இரண்டாம் எழுத்து ஒன்றே ஆக அமையும்படியாக எதுகை என்பது. இன்றைய ஸ்லோகத்திலே வந்திருக்கிற அந்த எழுத்து மா என்பது. ரமா க்ஷமா க்ஷமா சமாஸ்ரயே என்று நாலு பதங்கள். ரமா என்றால் லக்ஷ்மி, க்ஷமா என்றால் பொறுமை, அதே க்ஷமா என்றால் பூமி, சமாஸ்ரயே என்றால் நன்றாக ஆசிரியிக்கிறேன். இப்படி அர்த்தங்கள். இவ்வாறாக இந்த ஸ்லோகத்திலே பாதானுப்ராசம் என்கிற சப்தாலங்காரம் இருக்கிறது. அடுத்ததாக இன்றைக்கு தலைப்பான விஷயம் எது என்று பார்த்தால், லக்ஷ்மியினுடைய இருப்பிடத்தை பற்றி பேசுகிறோம், செய்யாள் உரைதல் பற்றி. அதை சூச்சிக்கும்படியாக ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்திலேயே ரமாநிவாசஸ்தலம் என்று பதங்களிலே காட்டப்பட்டது. இங்கே அதற்கு வேறு விதமாக அர்த்தம் சொல்லி ஆசாரின் விஷயமாக காண்பித்தாலும் கூட சூசனையாலே முதிராலங்காரம் இருக்கிறது. மூன்றாவதாக சிலேஷாலங்காரம். க்ஷமா என்ற பதத்துக்கு பொறுமை என்றும் பூமி என்றும் இரண்டு அர்த்தங்கள். இந்த சுவாமி க்ஷமையோடு கூடினவர், க்ஷமைக்கு அழகு சேர்த்தவர் என்னும் போது பொறுமை வாய்ந்தவர், பூமிக்கு அலங்காரமானார் என்ற இரண்டு கருத்துகள் வந்ததாலே சிலேஷாலங்காரம். அடுத்து ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். இதை தமிழில் சொன்னால் கிட்டத்தட்ட இப்படி வரும், வழியருள் பின்முன் விழி அமுதத்தை
பொழிவதாய் செவியில் மொழியை நல்கட்டும். 9 பதங்கள் மூலத்திலிருந்து தமிழில் தரப்பட்டிருக்கின்றன என்று. இதிலே வழி, விழி, பொழி, மொழி என்ற பதங்கள் எதுகையை தருவதாலே இது ஒரு செய்யுள் என்று சொல்லக்கூடியதான தமிழ் வாக்கியம். இதிலே அருள் என்கிற பதம் மூலத்திலே தயா என்றும், இதிலே வந்திருக்கிற பின் என்கிற பதம் மூலத்திலே அனுசராக என்றும், இதிலே இருக்கிற உன் என்கிற பதம் மூலத்திலே ஸ்வதியாக என்றும், இதில் இருக்கிற விழி என்கிற பதம் மூலத்திலே கடாட்சாக என்றும், இதில் இருக்கிற அமுதத்தை என்கிற பதம் மூலத்திலே அமிர்தம் என்றும், இதில் இருக்கிற பொழிவதா என்கிற பதம் மூலத்திலே கரந்தீம் என்றும், இதில் இருக்கிற செவியில் என்ற பதம் மூலத்திலே ஸ்ரோத்ரேஷு என்றும், இதில் இருக்கிற மொழியை என்கிற பதம் மூலத்திலே சரஸ்வதியும் என்றும், இதில் இருக்கிற நல்ஹட்டும் என்கிற பதம் மூலத்திலே திசந்து என்றும் இருப்பதாலே முதல் பதம் வழி என்றது தவிர மீது எல்லா பதங்களும் மூலத்திலே இருக்கின்றன. சம்ஸ்ருத காமதேனும் முதலிய இன்னும் சில பதங்கள் மொழிபெயர்ப்பில் வராததாலே இதை முழுமை இல்லாத மொழிபெயர்ப்பு என்று கருதலாம். ஆனாலும் கூட மைய கருத்து இந்த அனுபாதத்திலே வந்திருப்பது நமக்கு போதுமாதலால் இதை இப்பொழுது ஏற்கிறோம். வழி அருள் என்பதற்கு வழிகின்ற அருள் என்ற அர்த்தம் சொன்னால் தயா தரங்கம் என்று அலையலையாக பாய்வதை பற்றி சொல்கிறாரே அதை சொல்றதாகும். அல்லது அருள் வழி என்று சொன்னால் அருள் வழி பின்னாலே உன்னுடைய வழி வருகிறது என்றால் தயா அனுஜராக என்பதை சொன்னதாகும். இன்றைய உபன்யாச விஷயம் உயனும் நீயே செய்யாள் உரைதலின் என்ற வரியிலே செய்யாள் உரைதலின் என்ற பதம். இன்றைக்கு ஸ்ரீராம நவமி புண்ணிய தினமாக அமைந்தபடியாலே இந்த வரியை ராமர் விஷயமாக அனுபவிப்பது யுக்தம். இதிலே பெருமாளை துய்யனாகவும் செய்யாளோடு கூடினவனாகவும் வர்ணித்து கேட்பது, ராமனை அப்படி வர்ணித்து கேட்பது பொருத்தம். ராமனை பற்றி வால்மீகி ராமாயணத்திலே 4-5 இடங்களிலே ஸ்தோத்திரங்கள் வந்திருக்கின்றன. முதல் சர்க்கத்திலே நாரதர் பண்ணுகிற ஸ்தோத்திரம் சங்கேப ராமாயணம், பிறகு அயோத்தியா ஜனங்கள் பண்ணுகிற ஸ்தோத்திரம், பிறகு ஹனுமான் பண்ணுகிற ஸ்தோத்திரம், பிறகு மண்டோதரி பண்ணுகிற ஸ்தோத்திரம், தாரா பண்ணுகிற ஸ்தோத்திரம் என்று எத்தனையோ வால்மீகி ராமாயணத்திலே நடுவிலே நடுவிலே வருகின்றன. அதிலே ஆரம்பத்திலே முதல் சர்க்கத்திலேயே யசஸ்வி ஞான சம்பன்னஹ ஸ்ருதிர்வஸ்ய சமாதிமானி என்ற வரியிலே ஸ்ருதி என்கிற பதம் இருக்கிறது. துய்யன் என்று ராமனை வர்ணித்திருக்கிறார். அதிலே முடிவிலே வேறொரு ஸ்லோகத்திலே மண்டோதரி வசனத்திலே அதே ராமனை ஸ்ரீவத்சவக்ஷாமித்யஸ்ரீ என்று எப்போதும் செய்யாளோடு உரைபவன் என்ற வர்ணனை இருக்கிறது. இதிலே துய்யனும் நீயே செய்யாள் உரைதலின் என்பதிலே துய்யன் என்றால் சுதி என்ற அர்த்தம் ராமனுக்கு அது இருப்பதை முதல் சர்க்கமே தெரிவிக்கிறது. செய்யாள் உரைதலின் என்றால் லக்ஷ்மி நிவாச பூதன் என்ற அர்த்தம், ராமன் அப்படிப்பட்டவன் என்பதை மண்டோதரி ஸ்துதி தெரிவிக்கிறது. ஸ்ருதி என்பதற்கு வியாக்கியானங்களிலே சொன்ன அர்த்தங்களை பார்த்தால் பாவனாக பரிசுத்தப்படுத்தவன், படுத்துபவன் அல்லது தானே பரிசுத்தமானவன் என்று நேரடியாக 2 அர்த்தங்களை சொல்லிவிட்டு நேர்மையானவன் என்ற கருத்திலே இதை கொண்டு விடலாம் என்கிறார் ஒரு உரையாசிரியர். சுத்தமானவன் என்பது பெருமை அழுக்கில்லாமல் சுத்தமாக குளிப்பான் என்று மாற்றம் அர்த்தமில்லை, நேர்மை கொண்டவன் என்ற அர்த்தம் என்று. இன்னொரு முறையிலே ராமன் சுத்தியாக வாழ்ந்தான் என்றால் பிரதி தினமும் காலம் கார்த்தாலே பிராத ஸ்நானம் பண்ணுவான், பிராணாயாமம் முதலியவற்றை பண்ணுவான், சரீரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள அந்த சரீரத்தையும்,
தியானம் முதலியவற்றாலே விருப்பு வெறுப்புகளை நீக்கிக் கொள்ளுவார். பாஹ்யாபியந்தர ஸ்ருதி என்று இது முதலானவற்றாலே தூய்மை அடைந்தவன் என்பதை மட்டும் சொல்லி கூட்டாமல் அவனுடைய உடலே மாயிக சரீரமானதாலே எப்பொழுதும் சுத்தமானது அவதார புருஷனானபடியினாலே என்றும் இலக்கர் என்பவர் வியாக்கியானத்திலே எழுதுகிறார். ஸ்ரீராமனிலே ராமபிரானவன் தூயன் என்ற ஒரு திருகுணத்தை கேட்டாயிற்று. ராமனிடம் செய்யாள் உரைகிறாள் என்பதையும் அதுவும் ஸ்ரீநிவாசத்தும் என்பதையும் ஒரு திருகுணமாக கொண்டு என்றைக்கும் ஸ்ரீதேவியை உடையவன் என்று மந்தோதரி துதித்து கூறுகிறபடி நாமும் துதித்துக் கொண்டு இன்றைய உபன்யாசத்தை ஆரம்பிப்போம். செய்யாள் உரைதலின் என்பது மும்மணி கோவையிலே பயின்மதினியே என்ற ஏழாம் பாசுரத்திலே உயனும் நீயே செய்யாள் உரைதலின் என்பது பத்தாவது வரி. பாசுரத்தில் உள்ள 20 வரிகளிலே இன்றைக்கு 10வது வரி நடந்து கொண்டிருக்கிறது. செய்யாள் அதாவது சிவப்பா இருப்பவள் என்ற அர்த்தம். ஹிரண்யவர்ணா என்பது இப்படி சொல்லப்பட்டது. ஹிரண்யவர்ணா என்பது லக்ஷ்மிக்கு பெயர். அவள் தூய்மையான இடங்களிலே மட்டுமே உறைவாள். இது இன்றைக்கு நாம் பார்க்க போகிற முக்கியமான கருத்து. இரண்டாவது, செய்யாளுக்கு தூயவள் என்றே பெயர், தூயவள் என்றே பிரசித்தி. மூன்றாவது, செய்யாள் உறைவதாலேதான் நமக்கு பரம்பொருள் நீ என்பது தெரிகிறது. நாலாவது கருத்து, செய்யாள் உறைவதாலேதான் நீ பரம்பொருளாக ஆகியிருக்கிறாய். இந்த நாலு கருத்தையும் ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்க்க போகிறோம். முதல் கருத்து, செய்யாள் உறைவது என்பது தூய்மைக்கு அறிகுறி என்பது. அவள் தூய்மை அதாவது பரிசுத்தி இருக்கிற இடங்களிலே மட்டுமே வசிப்பாள். இதை அவளே இந்திரனிடம் சொல்வதாக மகாபாரதம் தெரிவிக்கிறது. மகாபாரதத்திலே சாந்தி பருவத்திலிருந்தும் அனுசாசனிக பருவத்திலிருந்தும் இரண்டு அத்தியாயங்களிலிருந்து நாம் லக்ஷ்மியினுடைய திருவாக்குகளை இப்பொழுது கேட்கப் போகிறோம். லக்ஷ்மி சொல்கிறாள், சத்யே ஸ்திதாஸ்மி தானே ச வ்ரதே தபஸ்வி சைவ ஹி பராக்கிரமே ச தர்மே ச ஆதீனஸ்தோ பலிஹி. நான் வாய்மையிலே இருக்கிறேன், கொடையிலே இருக்கிறேன், நோன்பிலே இருக்கிறேன், தவத்திலே இருக்கிறேன், வீரத்திலே இருக்கிறேன், அறத்திலேயும் இருக்கிறேன் என்கிறாள் திருமகள். புறம் தூய்மை நீலானமையும் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் என்ற குறளின்படி முதல் முதலில் சொன்னாலே சத்தியம் என்பது அது தூய்மையினுடைய அறிகுறி. சுதௌ தேசே பவித்ர பாணிஹி என்ற பிரயோகத்தின்படி எந்த விரதம் அனுஷ்டித்தாலும் அந்த விரதம் தூய்மையுடன் நிகழ்த்த வேண்டிய காரியமாகும். இவ்வாறாக யோசித்து பார்த்தால் தூயரிடம் மட்டுமே செய்யாள் உறைவது நமக்கு புரியும். இதை ஸ்பஷ்டமாகவே அடுத்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறாள் லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி இந்திரனிடம் பேசுகிறாள், சத்யம் தான தபஸ்ஸௌதம் காருண்யம் வாக நிஷ்புரா மித்ரேஷு சாமபித்ரோஹ சர்வம் தேஷ்வபவன் பிரபோ. தேஷு அந்த அசுரர்களிடத்திலே புரா முன்பொரு காலத்திலே சத்யம் தானம் தபஸ் சௌதம் இதெல்லாம் இருந்தது. வாய்மை, கொடை, தவம், தூய்மை, அது தவிர காருண்யம் ஆ வாக் அனிஷ்டுரா
நிஷ்டுரமாக பேசாமல் இனிமையாக மட்டுமே பிரியமாக மட்டுமே பேசுவது. இந்த குணங்கள் எல்லாம் மித்ர துரோகம் பண்ணாமல் இருப்பது என்று மூன்றாம் பாதத்தில் சொன்ன குணத்தையும் சேர்த்து இவை எல்லாமே அசுரர்களிடம் இருந்தது. தூய்மை முதலியன இருந்த காரணத்தாலே செய்யாளும் அவர்களிடம் உறைந்தால் அவர்களுக்கு ஐஸ்வர்யம் சேர்ந்தது என்ற அர்த்தம். இந்த ஸ்லோகத்திலே ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் முடிந்துவிட்டது. சௌதம் என்கிற பதம் இருக்கிறது, அதனாலே தூய்மையை பற்றி வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாள் லட்சுமி. இது மட்டுமன்று தூய்மை என்று சொன்னதிலே எதெல்லாம் அடங்கும் என்பதை இன்னும் விரிவாக அதற்கடுத்த ஸ்லோகத்திலே பேசுகிறாள் லட்சுமி. தூய்மைக்காகவே ஒரு முழு ஸ்லோகம். நித்யம் என்று தூய்மையை விவரிக்கிறாள். வீட்டை நன்றாக மெழுகி வைத்திருந்தார்கள். சுசம்ருஷ்ட கிருஹாஹ, வீட்டை பெருக்கி மெழுகி வைத்திருப்பது என்பது தூய்மைக்கு முதல் அறிகுறி. நித்தியம் பர்வசு, தினமும் குறிப்பாக விசேஷ நாட்களிலும், சுஸ்நாதாக நன்றாக குளித்து, அழுக்கு தேய்த்து குளித்து, ஸ்வநூலித்தாக நல்ல பூச்சுகளை பூசிக்கொண்டு, அதாவது சந்தனம் குங்குமப்பூ எல்லாம் பூசிக்கொண்டு, ஸ்வலங்கிருதாக அணிகலன்களையும் அணிந்து கொண்டிருந்தார்கள். இவை எல்லாம் கூட தூய்மையிலே சேரும். லக்ஷ்மியினுடைய இந்த ஸ்லோகத்திலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? குப்பை கூளங்கள் இல்லாமல் வீட்டை பெருக்கி துடைத்து வைத்துக் கொள்வதிலே ஆரம்பித்து தன்னுடைய உடம்பிலே அழுக்கில்லாமல் தேய்த்து குளித்து அலங்கரித்துக் கொள்வது வரை ஒவ்வொரு தூய்மை செயலும் லக்ஷ்மிக்கு இஷ்டமானது, லட்சுமியை நம்முடைய வீட்டுக்கு வரவழைக்கிற செயலாகிறது. இதை அவளே சொல்லிய பின் வேறு எந்த தர்ம சாஸ்திரத்தையும் ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்வச்சதா என்பது நமக்கு அவ்வளவு முக்கியமானது. அழுக்கு என்பது லக்ஷ்மியை விரட்டி அடிக்கும். லக்ஷ்மி என்பவள் அழுக்கை விரட்டி அடிப்பாள். ஸ்ரீ சூத்திரத்திலேயே சொன்ன கருத்து இது. இப்பொழுது லக்ஷ்மி சொல்ல வந்த கதை இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. அசுரர்களிடமும் அகத் தூய்மையும் புற தூய்மையும் இருந்த நாட்களிலே அவர்களிடம் லக்ஷ்மி வசித்தாலும் கூட நாளடைவிலே அவர்களுடைய போக்கு மாறி போச்சு. அவர்கள் தூய்மைக்கு முக்கியத்துவம் தராமல் போனார்கள். இதை லக்ஷ்மி தேவியே சொல்லுகிற விதம் பார்ப்போம். மனசா கர்மணா வாசா, அவர்களுக்கு செல்வம் மிகுந்த காலத்திலே சமையல்காரர்களை நியமித்தார்கள். ஆகாரத்திலே ஆரம்பித்தது அவர்களுடைய அசுத்தி. நமக்கெல்லாம் கூட அசுத்தி ஆகாரம் மூலமாக வருவதுதான் அதிகம். எப்படி ஆரம்பித்தது என்றால், அந்த சமையல்காரர்கள் மனசாலும் வாக்காலும் செயலாலும் தூய்மையை ஆதரிக்கவில்லை. அதாவது தூய்மை அவசியம் என்று நினைக்கவே இல்லை. சமையலினுடைய ருச்சியை பற்றி கவலைப்பட்டு பேசினார்களே தவிர அதன் சுச்சியை பற்றி பேசவே இல்லை. அவர்கள் சுத்தமாக தளிகை பண்ணவில்லை. என்ன பண்ணினார்கள் அசுத்தி வரும்படி என்றால், அது இன்னும் விளக்கமாகவே பேசுகிறாள் லக்ஷ்மி. அடுத்த ஸ்லோகம். காக்கமூஷிக போஜனம் அபாவிருதம் பயோ திஷ்டதி உச்சிஷ்டாஸ்ய ஸ்பிருசன் கிருதம்.
அஞ்சு விதமாக சொல்கிறாள் அவர்கள் பண்ணின அசுத்தியை. ஒன்று பக்ஷம் அனாவிருத்தம் ஆகீத், உணவு பண்டத்தை மூடி வைக்கவில்லை. இரண்டு விப்பல கீரணி தானியானி, தானியங்கள் இறைந்து கிடைந்தன, மளிகை சாமான்களும் அரிசி கோதுமை முதலியவற்றும் முதலியவையும் கீழே தரையில எரிந்து கிடந்தன. மூன்று காக்க மூஷிக்க போஜனம், அப்படி தானியங்கள் அங்கே சீறி இருந்தபடினாலே அங்கே வழக்கமாக காக்கா எலி இதெல்லாம் வந்தது. நாலு பாலும் ஜலமும் கூட திறந்தபடி கிடந்தது. ஐந்து எச்சில் கையோடு அவர்கள் நெய்யை தொட்டார்கள். இந்த ஐந்தையும் நாம் இப்போது சற்று யோசித்து பார்ப்போம். சாப்பிட்ற வஸ்துக்களை திறந்து போட்டால் ஈ கொசு மொய்க்கும், வியாதி வரும். தானியங்கள் எரிந்து கிடந்தால் பார்க்கும் போதே ஒழுங்கீனம் தெரியும். எலிகளையும் காக்காக்களையும் நம் வீட்டில் நம்மோடு குளித்தனம் பண்ணுவதற்கு அனுமதித்து விட்டால் மூதேவி தான் வருவாள், லக்ஷ்மி வரமாட்டாள். பாலிலும் ஜலத்திலும் பள்ளி கூட விழலாம் திறந்தே போட்டிருந்தார். கடைசியாக ஐந்தாவது நெய்யை எச்சிலோடு தொடுவது என்பது. பொதுவாகவே எச்சில் என்பது அசுத்தி, குறிப்பாக நெய் என்கிற வஸ்துவை எச்சில் படுத்தவே கூடாது என்கிறது தர்மசாஸ்திரம். இப்படியெல்லாம் சமையல் அறையில் அசுத்தி ஏற்பட்டால் நாளடைவிலே மனசிலே சுவாவத்திலே அசுத்தி தானாகவே வரும். ஆகார சுத்தி குறைந்ததானால் அது வீழ்ச்சிக்கு வழி வகுத்துவிடும். அதுதான் நடந்தது அசுரர்களின் விஷயத்திலும் இந்த கதையிலே. ஓடியே போய்விட்டாளாம் லக்ஷ்மி அங்கிருந்து. இந்த ரெண்டையும், அதாவது ஆகாரத்து அசுத்தியின் விளைவாக அதர்மம் நடக்கும் என்பதையும், அப்படி சுத்தி குறைந்து போன இடத்திலே லக்ஷ்மி நிவாசம் பண்ண மாட்டாள் என்பதையும் அவளே லக்ஷ்மியே மேலே பேசுகிறாள். சங்கராஷ்டாப்யவர்த்தந்த நச சௌதமவர்த்தத அபக்ஷ்ய பக்ஷணரதாஹ நிர்மத்யாதா ஹதத்விஷஹ சங்கராக கலப்படங்கள் நிகழ்ந்தன. நசௌதம் ஒழுக்கம் குறைந்தது. அபக்ஷ்ய பக்ஷணரதாக உணவிலே தூய்மை குறைந்த பொழுது, அதன் விளைவாக மனசு முதலியத்திலேயும் தூய்மை குறைந்த பொழுது, சாப்பிடக்கூடாததை சாப்பிடுவதிலே ஆசை ஏற்பட்டது. அதாவது இந்த மனசனுடைய அழுக்கானது மேலும் உணவு தூய்மையை குறைத்தது. இவை பரஸ்பரமாக ஒரு வட்டம் போட்டுக் கொண்டன. உணவிலே தூய்மை குறைந்ததுனாலே மனசிலே தூய்மை குறைவு, மனசிலே தூய்மை குறைந்ததுனாலே உணவிலே மேலும் தூய்மை குறைவு என்று இப்படியாக. நிர்மரியாதாக எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் போனார்கள் அவர்கள். ஹதத் விஷாக அவர்களுடைய ஒளி குன்றியது, பிரகாசம் குறைந்து போயிற்று. துராச்சாரக்காரர்களானார்கள். விபரீதமான நடத்தைகள் எல்லாம் ஏற்பட்டன. இப்படிப்பட்ட இடத்திலே நான் வசிக்க கூடாது என்று தீர்மானித்தேன் என்கிறாள் லட்சுமி. நாகம் தேவேந்திர வத்யாமி, அசுரர்களிடமிருந்து லக்ஷ்மி வெளியேறினால் அப்படி வெளியேறியதற்கான காரணத்தை பிட்டு பிட்டு வைத்திருக்கிறாள் தேவேந்திரனிடம். இதனுடைய சுருக்கம் என்ன என்றால், உயர்களிடம் மட்டுமே செய்யாள் உறைவாள் என்பது. உய்யனும் நீயே செய்யாள் உறைதலின் என்கிற மும்மணிக்கோவை வரியின் பிரதான அர்த்தத்துக்கு வலுவூட்டுகிற கதை இது. இப்போது மகாபாரதத்திலே அடுத்ததான அனுசாசன பர்வத்துக்கு போவோம். அங்கே இன்னொரு நிகழ்ச்சி,
இதே லக்ஷ்மி தேவிதான் அங்கேயும் நாயகி. ஆனால் அவள் இந்திரனோடு பேசவில்லை, ருக்மிணி தேவியோடு உரையாடுகிறாள். அந்த சந்தர்ப்பத்தை கவனிப்போம். அதிலேயும் செய்யாள் தான் உரைகிற இடங்கள் எவை என்பதை நன்றாக தெரிவிக்கிறாள். முழு அத்தியாயம் இருக்கிறது. அதிலிருந்து இப்போது 10-12 ஸ்லோகங்களை மட்டும் பொறுக்கி எடுத்து அர்த்தங்களை கவனிப்போம். வசாமி நித்யம் சுபகே பிரகல்பே தக்ஷேனரே கர்மணி வர்த்தமானே அக்ரோதனே தேவபரே கிருதஜ்ஞே ஜிதேந்திரியே நித்ய முதீர்ண சத்வே. கொஞ்சம் பெரிய வர்க்கமாக இருக்கிறது. ஸ்ரீதேவி சொன்னாளாம், நான் எப்படிப்பட்டவனிடம் வசிப்பேன் என்றால், இதோ 9 அடைமொழிகள். சுபகே பாக்யசாலியானவரிடம், பிரகல்பே சமர்த்தனானவரிடம், தக்ஷே கெட்டிக்காரனிடம், கர்மணி வர்த்தமானே சுறுசுறுப்புக்காரனிடம், அக்ரோதனே கோபிக்காதவனிடம், தேவபரே தெய்வ பணிகளை செய்பவனிடம், கிருதஜ்ஞே நன்றி அறிபவனிடம், ஜிதேந்திரியே புலம் அடக்கியவனிடம், நித்தியம் உதீர்ண சத்வே எப்பொழுதும் சத்துவகுணம் மேலிட்டவனிடம் என்று 9 சொல்கிறார். இந்த 9 தூய்மை எங்கே இருக்கிறது என்று கேட்டால், இதோ பதில். தேஜஹ க்ஷமா திருதிஹி சௌதம் என்று பகவத்கீதை, சௌதம் என்கிற தூய்மையை தெய்வி சம்பத் என்பதிலே சேர்த்திருக்கிற காரணத்தினாலே தேவ பரே என்ற அடைமொழியிலே தூய்மையும் சேர்ந்திருக்கிறது. தெய்வ பணிகளை பண்ணுபவன் என்றாலே தூய்மை இல்லாமல் அவற்றை பண்ணக்கூடாதானபடியினாலே தூய்மையுடன் இருப்பவன் என்பதும் சித்திக்கும். இது தவிர உதீர் நசத்தே என்கிற கடைசி அடைமொழியிலும், அடைமொழி என்றால் விசேஷனம், பூஜனம் சௌத மார்ஜவம் என்று சாத்விக குணத்தின் விளக்கமாக கீதையிலே சொன்னபடியாலே, உதீரண சத்வே இவன் சாத்விகனாக இருக்கிறான் என்றாலே சௌச்சம் கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். இவ்வாறாக தூய்மை இருக்கிற இடத்திலேதான் லக்ஷ்மி தான் இருப்பாள் என்பதை விளக்கினாள். அடுத்து ஸ்ரீதேவி யாரிடம் வசிக்க மாட்டாள் என்பதை சொல்கிறாள். அடுத்த ஸ்லோகம். நாகர்மசீலே புருஷே வசாமி நாஸ்திகே சாந்தரிகே கிருதக்னே ந பின்ன வ்ருத்தே ந நிருஷம்ச வர்ணே ந சாபி சோரே ந குருஷ்மசூயே. சோம்பேறி, அகர்மசீலன் என்றால் சோம்பேறி, அல்லது கர்மாக்களை பண்ணாதவன், நாஸ்திகன், சாங்கரிகன் என்றால் கலப்படக்காரன், கிருதக்னன் என்றால் நன்றி கொன்றவன், சின்னவிருத்தன் என்றால் நடத்தை கெட்டவன், நிருசம்சவர்ணன் என்றால் கொடியவன், சோரன் என்றால் திருடன், குருஹு அசூயன் என்றால் பெரியோரிடம் அசூயைப்படுபவன் என்று 8 சொன்னால் இவர்களிடம் லக்ஷ்மி நெருங்க மாட்டாள். அசுத்தமானவன், நடத்த கெட்டவன், ஆகையாலே அவனையும் சொல்லியாயிற்று. சின்ன விருத்தே என்பதிலே தூய்மை இல்லாமையும் சேர்த்தாயிற்று. திருடன் என்கிறவன் பணத்திலே சுத்தி இல்லாதவன், பெரியோரை அவமதிக்கிறவன் மனசிலே சுத்தி இல்லாதவன். இவ்வாறாக எல்லா அசுத்தியுமே லக்ஷ்மிக்கு பிடிக்காது என்கிறாள் இந்த ஸ்லோகத்திலே. அடுத்தது லக்ஷ்மியினுடைய உரையாடல் தொடர்கிறது. ஏ சால்பதேஜோ பல சத்வமானாஹ திஷ்யந்தி குப்யந்தி தஜத்ர தத்ர நசைவ திஷ்டாமி ததா விதேஷு நரேஷு சங்குப்த மனோரதேஷு. பலஹீனர்கள்,
மானம் கெட்டவர்கள், சத்தம் குறைந்தவர்கள், அடிக்கடி நொந்து கொள்ளுபவர்கள், எதற்கெடுத்தாலும் கோபித்துக் கொள்ளுபவர்கள், தங்கள் ஆசைகளை மூடி மறைத்து வைப்பவர்கள், இத்தவகையவர்களிடமும் வசிக்க மாட்டேன் என்கிறாள் லக்ஷ்மி. மனசிலும் வாயிலும் செயலிலும் ஒரே மாதிரியாக இருப்பது என்பது கூட தூய்மையை சேர்ந்தது. அந்த விதமான தூய்மை இல்லாவிட்டாலும் அவர்களிடம் வசிக்க மாட்டான், லக்ஷ்மி விலகி விடுவார். அடுத்த ஸ்லோகம் ஸ்ரீகந்தி அனுஷ்டம் இல்லை, அதற்கடுத்த ஸ்லோகம் இதிலே ஸ்திரீகளை பற்றி பேசுகிறாள், பெண்டுகளுக்கு நாலைந்து நல் பண்புகளை கூறுகிறாள். சாந்தாசு பொறுமைசாலிகள், தாந்தாசு அடங்கி போகிறவர்கள், அடக்கம் என்பது நல்ல குணம். ததா அபலாசு வலிமை குறைந்தவர்கள், சத்திய ஸ்வபாவ உண்மை இயல்பினர், ஆர்ஜவ நேர்மை கொண்டவர்கள், தேவர் த்விஜ பூஜிகாசு தேவர்களையும் த்விஜர்களையும் பூஜிப்பவர்கள், இத்தகைய ஸ்திரீகளிடம் பெண்டிரிடம் நான் வசிக்கிறேன் என்கிறாள் லக்ஷ்மி. இதிலே நேரடியாக தூய்மையை பற்றி பேசவில்லையே என நினைக்க வேண்டாம், அடுத்த மூன்று ஸ்லோகங்களிலும் ஒவ்வொன்றிலும் தூய்மையை பற்றி பேசுகிறாள் லக்ஷ்மி. அடுத்த ஸ்லோகம் அவந்த காலேஷு சதா தான சௌசரதேஷு ச ப்ரஹ்மச்சரிய தபோ ஞான கோத்விஜாதி பிரியேஷு ச. நேரத்தை வீணடிக்காதவர்கள், தானத்திலும் பரிசுத்தியிலும் அக்கறை காட்டுபவர்கள், பிரம்மகரியம் தபஸ்து அறிவு பசுமாடு பிராமணர் இந்த ஐந்திலும் விருப்பமும் அன்பும் கொண்டவர்கள், இவர்களிடம் நான் வாழ்கிறேன் என்கிறாள் லட்சுமி. இதிலே இந்த ஸ்லோகத்திலே தூய்மை மட்டும் இருந்தால் போராது, அந்த தூய்மையிலே ஆர்வமும் இருக்க வேண்டும் என்கிறாள். கடனே என்று அழுக்கை அகற்றினால் போதாது, அழுக்கில்லாமல் பளிச்சென்று இருப்பதிலே இன்பம் காணுகிற இயல்பு இருக்க வேண்டும் என்று அவள் உபதேசிக்கிறாள். அதே மாதிரி அரசு ஸ்லோகம் வசாமி ஸ்ரீ சுகாந்தாசு தேவத்விஜ பராசுச விசுத்த கிரக பாண்டாசு குடும்ப பெண்ணாக இருப்பவள் காந்தாசு பார்வைக்கு அழகாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தேவத்விஜ பராசுச தேவர்களையும் த்விஜர்களையும் பாராட்டுபவர்களாக இருக்க வேண்டும். மேலும் விசுத்த கிரக பாண்டாசு வீட்டிலே பாத்திரங்களை பளிச்சென்று வைத்துக் கொள்ளுபவளாக இருக்க வேண்டும். கோ தானிய அபிரதாசு பசுமாடு தானியங்கள் இவற்றிலே அக்கறை எடுத்துக் கொள்ளுபவளாகவும் இருக்க வேண்டும். ஒவ்வொன்றும் ஒருவித லக்ஷ்மி, தானிய லக்ஷ்மி கோலக்ஷ்மி என்று. அத்தகையவளிடம் ஸ்ரீதேவி வசிக்கிறாள். இதற்கு மாறாக எவளிடம் அவள் நெருங்கவே மாட்டாள் என்று கேட்டால் அதற்கான பதிலையும் அவளே அடுத்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறாள். இந்த ஸ்லோகத்திலேயும் அதே மாதிரி, ஒரு குடும்பம் நடத்துகிற பொண்ணு தன் குடும்பத்திலே இருக்கிற பாண்டங்கள் அதாவது பாத்திரங்களை எப்படி அடுக்கி ஒழுங்காக எடுத்து வைத்திருக்கிறாள் என்பதை பற்றி மறுபடியும் பேசுகிறாள். பிரகீர்ண பாண்ட பிரதிகூலவாதினீம் பரஸ்ய வேஷ்மாபிரதாமலஜாம்
ஏவம் விதாம் தாம் பரிவர்ஜயாமி. ஐந்து அடைமொழிகள் சொல்கிறாள். பாத்திரங்களை அடுக்கி வைக்காமல் ஏனோ தானோ என்று இறைத்து போடுபவள், பின் விளைவுகளை எதிர்நோக்காமல் காரியங்களை கண்ணா பின்னா என்று பண்ணுபவள், எப்போதும் கணவனை எதிர்த்து பேசிக்கொண்டே இருப்பவள், அசலார் வீட்டிலே போய் இருக்க பொழுது கழிக்க விரும்புபவள், வெட்கம் கெட்டவள், அலஜ்ஜா. இத்தகையவளை நான் விளக்குகிறேன், பரிவர்ஜயாமி என்கிறாள் லக்ஷ்மி. இந்த அஞ்சிலே முதலாவதாக சொன்னதே தூய்மை குறைவுதான், சாமான்களை ஒழுங்குபடுத்தி வைத்துக் கொள்வது என்கிற தூய்மையை பற்றி பேசுகிறாள் அங்கே. அடுத்தது, சத்யாசு நித்யம் பிரியதர்சனாசு சௌபாக்யயுக்தாசு குணான்விதாசு வசாமி நாரீஷு பதிவிரதாசு கல்யாணசீலாசு விபூஷிதாசு. எத்தகைய பெண்டுகளிடம் லக்ஷ்மி வசிப்பாள் என்பது பற்றி அவள் மீண்டும் தெரிவிக்கிறாள் இன்னொரு விதமாக. சத்யாசு உண்மையானவர்களிடம் நித்யம் பிரிய தர்சனாசு பார்வைக்கு அழகாக தங்களை வைத்துக் கொள்பவர்களிடம், சௌபாகியயுக்தாசு சௌபாகியம் கொண்டவர்களிடம், குணான்விதாசு குணசாலி பெண்களிடம், நாரீசு பதிவிரதாசு பதிவிரதா ஸ்திரீகளிடம், கல்யாண சீலாசு மங்களமான ஒழுக்கம் கொண்டவர்களிடம், விபூஷிதாசு ஆபரணம் பூண்டவர்களிடம் என்று ஏழு அடைமொழிகள் இந்த ஸ்லோகத்திலே. இந்த ஏழிலே தூய்மை என்பது பல விதமாக வந்திருக்கிறது. அலங்கோலம் பண்ணிக் கொள்ளக்கூடாது என்று பிரிய தரிசனமாக இருக்கணும். தானும் பிறரை பிரியத்தோடு பார்க்க வேண்டும், பிறரும் தன்னை பார்க்க விரும்பும்படி அழகாக இருக்க வேண்டும் என்பதிலே. உடல் அசுத்தி கூடாது என்பதை சொன்னால், பிறகு சௌபாகியம் என்று சொல்லாலே தலைவிரி கோலம் நெத்திக்கிட்டுக் கொள்ளாத அசுத்தி, இதை கவனிக்கணும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குன்றம் என்பது சுத்தியையும் மங்களத்தையும் தரும், அது இல்லாத அசுத்தி இதெல்லாம் கூடாது என்று காட்டினாள். கல்யாண சீலா என்பதற்கு நல்ல ஒழுக்கம் கொண்டவள் என்ற கருத்தை கூறினால், அதிலேயும் சரீர சுத்தி பாவசுத்தி முதலிய சுத்திகள் எல்லாம் அடங்கிவிட்டன. நகைகளை அணிவது என்பதிலேயும் ஒரு முக்கிய கருத்து இருக்கிறது. சுமங்கல்களுக்கு கழுத்து காது கை எல்லா இடத்திலும் நகைகள் இருந்தே ஆக வேண்டும். யஸ்மின் ஜனோ ஹவ்ய புஜம் ஜுஹோதி கோப்ராஹ்மணம் சார் சுத்தியில இன்னொரு வகையும் இருக்கிறது, பல வகைகள் உண்டு. மனுஸ்மிருதியில் சொன்னார், யோர்த்தே சுதி ஸ்வஹி சுதிர் நமிருத்வாரி சுதி ஸ்துதிஹி என்று. அழுக்கு நீக்குகிற தூய்மை மட்டும் போராது, புற தூய்மை பண தூய்மை என்று கூட ஒன்று இருக்கிறது என்றார். இன்னொரு வச்சனம் சொல்லுகிறது, சந்தியாஹீனோ சுகிம் நித்யம் என்று சந்தியாவந்தனம் பண்ணாதவனுக்கு அசுத்தி வந்து விடுகிறது என்கிறது. இப்படி பல வகை அசுத்தி இருக்கிறதுனாலே அன்னம் பட்டார் என்பவர் தத்த சங்கிரக தீபிகாவில என்ன எழுதினார், சுகிர் விவிதா லௌகிகி வைதிகி சேதி என்று. ரெண்டு விதமா சுத்தி என்பது தூய்மை, லௌகிக சுத்தி வைதிக சுத்தி என்று. நாம் இத்தனை நாள் வரை அழுத்து நீக்கல் அடுக்கி வைத்தல் என்று சொன்னதெல்லாம் உலகியல் சுத்தி. வைதிக சுத்தி என்று வேறொன்று இருக்கிறது, பாத்திரத்தை மந்திரம் சொல்லி கேசவாயன்மக நாராயணாயன்மக என்று சொல்லி சுத்தி பண்ணுதல், சந்தியாவந்தனம் பண்ணுதல் சுத்திக்காக, பிராயசித்தங்கள் பண்ணுதல், இதெல்லாம் வைதிக சுத்தி. இந்த வைதிக சுத்தியிலே ஒன்று உணவுக்கான சுத்தி. யஸ்மின் ஜனோ ஹவ்ய புஜம் ஜுஹோதி, ஆகாரத்தை ஹவிஸ் ஆக்கின பிறகு
அதற்கு ஏற்படும் சுத்தி தனி வகை. ஹவிசேஷம் அதாவது ஹோமத்து மீதி. அப்படி ஆகாததை சாப்பிடுபவன் கேவலம் பாவத்தையே சாப்பிடுகிறான் என்கிறது பகவத்கீதை. அந்த மாதிரி அசுத்தி கூட லக்ஷ்மி தேவிக்கு பிடிக்காது என்கிறது இந்த ஸ்லோகம். எந்த இல்லத்திலே ஹவிஸ்துகளாலே ஹோமம் நடைபெறுகிறதோ, பசுமாடுகளுக்கும் பிராமணர்களுக்கும் தேவதைகளுக்கும் வழிபாடு நடக்கிறதோ, காலத்திலே புஷ்பங்களை கொண்டு பலிகள் எல்லாம் இடப்படுகின்றனவோ, அந்த வீட்டிலே நான் நித்தியவாசம் பண்ணுகிறேன் என்கிறாள் அன்னை லக்ஷ்மி. கடைசியாக அவள் சொல்லும் ஸ்லோகங்கள் இரண்டும் மும்மணி கோவையிலே துய்யனும் நீயே செய்யாள் உரைதலின் என்ற வரிக்கு மிகவும் நெருக்கமானவை. பெருமாளை சேர்த்துக் கொள்கிறாள். நாராயணே மனாவசாமி சர்வேண பாவேன சரீர பூதா தஸ்மின் ஹி தர்ம சுமஹான் நிவிஷ்ட பிரம்மண்யதா சாத்ர ததா பிரியத்வம். தான் பல இல்லங்களிலே பல ஜனங்களிடம் வசிப்பதாக இதுவரை லக்ஷ்மி சொன்னதெல்லாம் இருக்கட்டும் இந்த அத்தியாயத்திலே. இப்பொழுது சொல்கிறாள், நாராயணனுடைய மார்பகத்திலே திரு மார்பிலே வசிக்கிறேன் என்று. அங்கே அவள் வசிப்பதற்கும் இதற்கு முன் சொன்ன இடங்களிலே வசிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு என்று காட்டுகிறாள். உடலாலும் உள்ளத்தாலும் சேர்த்து வசித்தல் என்பது ஒன்று, உள்ளத்தால் மட்டும் வசித்தல் என்று இரண்டு விதமாக பிரித்து காட்டுகிறாள். ஒன்று, ஏகமனாக சர்வேன பாவேன சரீர பூதா வசாமி. இன்னொன்று, பாவ மாத்திரத்தாலே. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம், நாராயணனிடமோ என்றால் என்னுடைய வாசம் அலாதியானது து என்ற பதம் அங்கே. ஒரே மனசோடும் முழு எண்ணத்தோடும் சரீரத்தோடும் அங்கு வசிக்கிறேன். காரணமும் சொல்லுகிறார், அவரிடமல்லவா மிக பெரிய தர்மம் குடிக்கொண்டிருக்கிறது. அத்துடன் பிரம்மண்யத்வம் அன்பு எல்லாம் சேர்ந்திருக்கின்றன. இப்படி மிகப்பெரிய தர்மத்தையும் பிரம்மண்யத்தையும் உடையவன் என்பதைத்தான் துய்யன் என்கிறது மும்மணி கோவை. இவ்வாறாக அவன் துய்யன் ஆவதற்கும் இவள் அங்கே உறைவதற்கும் தொடர்பு உண்டு என்கிறது இந்த மகாபாரதத்து ஸ்லோகம். இந்த சம்பந்தத்தை நாம் இரண்டு விதமாக புரிந்து கொள்ளலாம். ஒன்று, ஏற்கனவே கூறினபடி லக்ஷ்மியின் வாசத்துக்கு அருகத்தை பெறுவதற்கு என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் நாராயணனிடம் இருப்பதாலே, அவன் துய்யனானதாலே அவள் அவனிடம் உரைகிறாள். இப்படி உரைவதாலே நமக்கு தெரிகிறது அவன் துய்யன் என்று என்பது முதலாவது. இன்னொன்று, இவள் அவனிடம் உரைகிற காரணத்தாலே அவன் மேலும் துய்யனாகிறான் என்பது. இந்த இரண்டு கருத்துகளுக்கும் இடம் தருகிறது இந்த ஸ்லோகம். அதே போல மும்மணி கோவிலே துய்யனும் நீயே செய்யாள் உரைதலின் என்ற வரிக்கு கூட இந்த இரண்டு கருத்துகளும் பொருந்தும். இப்பொழுது அவளுடைய கடைசி ஸ்லோகம் ருக்மிணி தேவியுடன் பேசுவது. நாஹம் ஷரீரேண வசாமி தேவி நைவம் மயா சக்யமிஹாபிதாதும் பாவேன யஸ்மின் விவசாமி பும்சி பவர்த்ததே தர்மயசோ. நாராயணனை தவிர மற்ற எத்தனையோ இடங்களிலும் நான் வசிப்பதாக இத்தனை ஸ்லோகங்களிலே சொன்னேனே, அங்கெல்லாம் சரீரத்தோடு வசிப்பதை பற்றி பேசவில்லை. என்னுடைய மனசினாலே பல இடங்களில் வாழ்கிறேன். நான் வாழும் இடங்களிலெல்லாம் தர்ம யசஹ அர்த்த காமைஹி அறமும்
புகழும் பொருளும் இன்பமும் பெருகும் என்று கூறி முடிக்கிறார் லட்சுமி தன்னுடைய உரையாடலை. இதுவரை செய்யாள் உரைதலின் பெருமாள் துயன் என்பதை விரிவாக கேட்டோம். இன்னும் மூன்று கருத்துகள் இதோடு சம்பந்தப்பட்டிருப்பதால் அவற்றையும் சுருக்கமாக இன்றைக்கு கேட்கப் போகிறோம். இன்றைய இரண்டாவது கருத்து, தூய்மை என்பது பெயரும் பிரசித்தியும். பெயர் வடமொழியிலே சுகி என்று மொழிபெயர்க்கலாம். இது பெருமாளுக்கும் திருநாமம், தாயாருக்கும் திருநாமம். இப்படி பொதுவாக ஒரே பெயர் அமைவது அபூர்வம். லக்ஷ்மி அஷ்டோத்தரத்திலே சுதிம் ஸ்வாஹாம் ஸ்வதாம் சுதாம் என்ற வரியிலே சுகி என்ற திருநாமம் இருக்கிறது. இதே போல ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலும் விசிஷ்ட சிஷ்ட கிருத் சுகிஹி என்ற விடத்திலே சுகி என்ற திருநாமம் இருக்கிறது, வேறொரு இடத்திலேயும் இருக்கிறது. இப்படி பார்த்தால் லக்ஷ்மியும் நாராயணனும் நல்ல ஜோடி பொருத்தம் கொண்டவர்கள்தான். அவனும் துயன், இவளும் துயல். சுகி என்கிறவள் செய்யாள், அவள் உரைதலாலே இவன் துயன் சுகி ஆகிறான். இப்பொழுது மூன்றாவது கருத்து, துயன் என்றால் பரம்பொருள், செய்யாள் உரைவது பரம்பொருளுக்கு அடையாளம். லக்ஷ்மா என்றால் அடையாள சின்னம் என்று அர்த்தம். அப்படி ஆனதாலே அவளுக்கு லக்ஷ்மி என்று பெயர் வந்திருக்கிறது. செய்யாள் என்றால் சிவப்பு காரி என்று அர்த்தம், ஹிரண்யவர்ணா. அவளுடைய சிவப்பு இவனை பரம்பொருளாக காட்டியது. அது எப்படி என்றால் ஸ்ரீஸ்துதியிலே பூர்ணம் தேஜஸ் புரதி பவதி பாதலாட்சாரசாங்கம் என்று வர்ணித்தபடி அவன் துய்யனாக ஸ்புரிப்பதற்கு இந்த செய்யாளுடைய செம்பஞ்சு குழம்பு இருக்கிறதே அது ஒரு பங்கெடுத்துக் கொள்கிறது. புரதி என்பதற்கு ரெண்டு அர்த்தங்கள் சொல்லி பார்க்க வேண்டும். மனசிலே தோன்றுகிறது என்று ஒன்று, அதிகமாக பளிச்சிடுகிறது என்று இன்னொன்று. இரண்டாவது அர்த்தம் சொன்னால் துய்யனாக்குபவள் செய்யாள் என்று சொன்னதாகும். முதல் அர்த்தம் சொன்னால் இரண்டு பேரையும் சேர்த்து தியானிக்க வேண்டும் என்று சொன்னதாகும். பகவானே உன்னை ஸ்ரீமானாக தியானிக்க வேண்டும் என்றபடி. இப்பொழுது ஆரம்பித்த கருத்துக்கு திரும்பி வருவோம். அவன் ஒரே தூயனானவன், அதாவது பரம்பொருள் என்பதே கூட செய்யாள் உரைவதன் மூலம் நமக்கு ஊர்ஜிதமாகிறது. இந்த தாத்பரியத்தை பட்டர் இப்படி விளக்குவார். எனப்படுகிற பரதத்துவம் எது என்கிற சிந்தையை இங்கு தத்துவ சிந்தா என்கிறார். இந்த கவலைக்கு தீர்வு என்ன, எப்படி தாண்டுவது இதை என்று கேட்டால் அதற்கு பதில் செய்யாள் உரைதல் என்று. அதாவது முராரியின் மார்பிலே திருமகள் வசிக்கிற காரணத்தாலே தீர்வு ஏற்பட்டது. எப்படி என்றால் வேதங்கள் லக்ஷ்மிபதியே பரமாத்மா என்று உத்கோஷிக்கின்றன. அவன் லக்ஷ்மிபதி என்பது இவளுடைய வாசத்தாலே தெரிகிறது. இந்த செய்யாள் உரையாமல் போயிருந்தால் என்ன ஆயிருக்கும்? யார் பரமாத்மா என்று வேதம் காண்பித்தது? ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னியோ என்றும், விரஜம் பிரம்ம நிஷ்கலம் என்றும் இரண்டு விதமாக அவனை துயன் என்று சொல்லி காண்பித்தது, செய்யாளுடைய பதி என்று விளக்கி காண்பித்தது. அப்பொழுதும் கூட அது யார் என்று நாம் குழம்பிக் கொண்டிருப்போம். நல்ல வேளையாக செய்யாள் அவனுடைய மார்பிலே நித்திய வாசம் பண்ணுகிறபடியாலே நம்முடைய குழப்பம் தீர்ந்தது. ஓஹோ, வேதத்தில் சொன்ன துயன் நீதான் என்று நிர்ணயம் பண்ண முடிந்தது செய்யாள் உரைதலின். இது மூன்றாவது கருத்து. அடுத்து நாலாவது கருத்து, அவன் துயனானதற்கே செய்யாள் உறைந்ததுதான் காரணம் என்று. இதை ஸ்ரீகுண ரத்ன கோஷம் ஒரு விதமாக விளக்கும். லக்ஷ்மி கடாட்சத்திலே நிறைய ஏற்ற தாழ்வுகள் இருக்கின்றன. சில பேருக்கு குறைவாகவும் சில பேருக்கு அதிகமாகவும் கிடைக்கிறது அந்த கடாட்சம். அதற்கேற்றபடி
பலனிலேயும் தாரதமியம் வருகிறது. யாருக்கு அதிக லட்சுமி கட்டாட்சம் விழுந்ததோ அவன் அதிகமாக உயர்வு பெறுகிறான். இந்த ரீதியிலே தான் உலகிலே மேடு பள்ளங்கள் ஜீவராசிகளிடையே ஏற்படுத்தியிருக்கின்றன போல. ஒருவன் அதிபதியாக ஆட்சி புரிவானேன், இன்னொருவன் பல்லிழித்துக் கொண்டு அவனுக்கு கோழை கும்பிடு போடுவானேன். இதையெல்லாம் இப்படி புரியும்படியாக விளக்கிய பின்னர் பட்டர் அருளுகிற ஸ்லோகம் ஒன்று இதோ. அபாங்கா பூயாம் ஸ்வஹா யது பரிபரம் பிரம்ம சமபூதி அமீயத்ர த்வித்ராஹ சத சதமகாதி சததராதி. ஒருவனிடம் அகலகில்லேன் என்று அமர்ந்து கொண்டு அம்புஜத்தால் அபாங்கங்களை அனவரதம் பாய்ச்சிக் கொண்டிருக்கிறாளே, அந்த ஒருவன் பரம்பொருளாகிறான் என்பதும், அதற்கு கீழ்படியாக லக்ஷ்மியை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு அவளுடைய அருள் பார்வைக்கு சில சமயங்களிலே இலக்காகிறானே, அப்படிப்பட்ட ஒருவன் தேவேந்திரனாகிறார் என்றும் இப்படியெல்லாம் யோசித்து பார்த்தால் இந்த வாதம் கச்சிதமாக பொருந்துகிறது. நமக்கெல்லாம் கூட லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிற அளவுக்கு ஏற்றபடி நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சிறந்து கொண்டிருக்கிறோம் என்பது கண்கூடும். எப்படி பட்டருடைய வாதம்? இந்த பட்டர் கொள்கையின்படி புயனும் நீயே செய்யாள் உரைதலின் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், மற்ற எவருக்கும் இல்லாத பரிசுத்தி உனக்கு லக்ஷ்மி சாந்நித்தாலே ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் கிடைக்கும். இதிலே பிராட்டியை பகவானை காட்டிலும் உயர்த்தி பேசினதாக ஆகும். அவனுடைய மேன்மைக்கே அவள்தான் காரணம் என்று சொன்னதாகும். இதனாலே அவனுக்கு எந்த குறையும் சொன்னதாகாது. ஏனென்றால் அவளே அவனுடையவள், அவனிட்ட வழக்காயிருப்பவள், அவனிடமிருந்து பிரித்து பார்க்க இயலாதவள். ஆகையாலே இப்படியெல்லாம் சொல்லி ரசிப்பது நம்முடைய பூர்வர்களிடையே அதிகமாக இருக்கும். இதுவரை செய்யாள் உரைதலின் என்பதிலே நாம் கேட்ட நாலு கருத்துகளையும் இப்பொழுது தொகுத்து கேட்போம். ஐந்தாவது கருத்தை கேட்கப் போவதற்கு முன்னாலே, ஒன்று, செய்யாள் தூயவர்களிடம் மட்டும்தான் வசிப்பாள் என்பது மகாபாரதத்திலே அவளே கூறியதாலே பிரசித்தம். இரண்டு, அவளுக்கும் அவனுக்கும் நெருப்புக்கும் ஆகிற மூன்று பேருக்கு மட்டுமே சுச்சி என்பது பெயராகவே அமைந்துவிட்டது. சுச்சி என்று பெருமாளுக்கு பெயர், சுச்சி என்று தாயாருக்கு பெயர், சுச்சி என்று நெருப்புக்கு பெயர். அவ்வளவு துயர்கள் அவர்கள். மூன்றாவது, அவள் உறைவதன் மூலம்தான் நமக்கு புரிகிறது, பகவானே நீதான் உபனிஷத்துகளிலே விசுத்தம் என்று போதப்பட்ட பரம்பொருள் என்பது. நாலாவது, அவள் உறைவதால் தான் நீ தூயனாகிறாய் என்பது. இனி இன்றைய ஐந்தாவது கருத்து, செய்யாள் தன்னை சேர்ந்தவரை துயர் ஆக்குகிறாள் என்பது. தான் சந்நிதி கொண்டிருக்கிற இடத்திலே தூய்மையை வரவழைத்துக் கொள்ளுகிறாள். இது குறித்து எத்தனையோ கவிகளுடைய வர்ணனைகள் இருக்கின்றன. இப்பொழுது ஒன்றே ஒன்றை மட்டும் கேட்போம். லக்ஷ்மி சஹஸ்ரம் என்ற காவியத்திலே வெங்கடாத்வரி என்ற மகாகவி சொல்லுகிற ஸ்லோகம் லக்ஷ்மிக்கும் பாவனத்துவத்தை பற்றி. பிராயஷ்சித்த விசுத்தை பிராயஷ்சித்தம் சமஸ்த பாபானாம் காயத்து தவ நாமைஷா கமலே கலிதான்ய நிரசனா ரசனா.
விசுத்தி என்றால் தூய்மை. அது நம் போன்ற பாபிகளுக்கு பிராயஷ்சித்தங்கள், அதாவது கழுவாய்கள் மூலம் ஏற்பட வேண்டும். இதற்காக ஒரு வழி, லக்ஷ்மியினுடைய திருநாமங்கள் இருக்கின்றனவே, கமலா, பத்மா, அம்புஜா, பங்கஜா என்றெல்லாம், அவற்றையெல்லாம் என்னுடைய நாக்கு பாடட்டும். காயத்து ரசனா, லக்ஷ்மியினுடைய திருநாமங்களை நாக்கு பாடினால் அதனால் என்ன பலன் கிடைக்கும் என்றால், சித்த விசுத்தி, மன தூய்மை கிடைக்கும். கலிதான்ய நிரசனா, மற்றதையெல்லாம் தள்ளிவிடட்டும், இந்த ஒரு பிராயச்சித்தம் பண்ணினால் போறோம். இதனாலே பிராய சித்த விசுத்தி, பெரும்பாலும் மன தூய்மை, அதிகப்படியாக மன தூய்மை ஏற்படும். பிராயஷ்சித்த விசுத்தி என்கிற ஒரு மதத்துக்கு ரெண்டு அர்த்தங்கள் பண்ணிவிட்டார். கழுவாயினாலே ஏற்படுகிற தூய்மை என்பது ஒன்று, அதிகமான மன தூய்மை என்பது ஒன்று. மனசுத்தி, கழுவாய் சுத்தி என்ற இரண்டையுமே நாம சங்கீர்த்தனத்தினுடைய பயனாக தருபவள் லக்ஷ்மி. அவளாலே நாமும் தூயராகிறோம். இதுவரை துய்யனும் நீயே செய்யாள் உரைதலின் என்ற வரியினுடைய அர்த்தங்களை கேட்டு மகிழ்ந்தோம். இது 20 வரிகள் கொண்ட 7வது பாசுரத்திலே 10வது வரியாக இருப்பதாலே இன்றைக்குடன் இந்த பாசுரத்திலே சரிபாதி முடிந்தது. மும்மணிக்கோவையிலே மொத்தம் கிடைக்கிறவை 100 வரிகள் மட்டுமே. அந்த 100 இன்றைக்கு 74வது வரி முடிந்திருக்கிறது. 74 என்பது நம்முடைய சம்பிரதாயத்திலே ஆதரிக்கப்பட்ட எண்ணிக்கை. அது இருக்கட்டும். அடுத்த வாரம் 75வது வரி, காரணம் நீயே நாரணம் ஆதலின் என்பது, இதனுடைய சூட்சார்த்தங்களை கேட்டு மகிழப்போகிறோம். இத்துடன் 3/4 பாகம் முடிவுறப் போகிறது. சீரார்த்தூ பொல் திருவேங்கடமுடையான் திருவழிகளே சரணம்.